சிந்தனையில இருக்க போல இருக்கு என்ன யாருன்னு தெரியுதா ஓ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னால உன்னை பெண் கேட்டு வந்தானே நாகராஜ் அது நான் தான் நீயா நீ எதுக்கு இங்க வந்த வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் என்ன வளர்ற வளரல உன்னோட கணவன் இருக்கானே அருண் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனோட வீடு தானே இது ஆமா அட பாவி அப்போ ஹரோ இந்த நிலைமைக்கு நீதான் காரணமா சுமதி அன்னைக்கு உங்க அண்ணன் என்ன சொன்னான் நான் ஒரு பெண் பிடிச்ச பெண் பித்து பிடிச்ச பைத்தியக்காரன்னா சமூக விரோத செயல் செய்யறான்னு சொன்னான் அதனால எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னா ஆமாடா நீ கெட்டவனு தெரிஞ்சதுனால்தான் எங்க அண்ணன் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அதுக்காக என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டிய வாழ்ந்தாலும் ஒரு நாள் உன்னோட வாழ்ந்தாகணும் அந்த வைராக்கியத்துலதான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் வாடி வா ஒரு மனுஷன் கையை விடு எனக்கு வாங்க நாகராஜ் ஆமா அருண் நானு என்னோட பார்ட்னரை தேடிட்டு வந்தேன் சிஸ்டர் தான் உட்காந்துருந்தாங்க அவங்க மேல குழவி உட்காந்துருந்தது அதை தட்டி விட்டேன் அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க இல்லைங்க போய் சொல்ற இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க எதுக்காக இப்படி போய் சொல்ற மூன்றி மூதேவி போதும் எடுத்துக்க இங்க பாருங்க நான் சொல்றது நம்ப எதைடி நம்புறது அருண் வேண்டாம் விடுங்க அருண் சிஸ்டர் ஏதோ நினைச்சிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க யாரு அடிச்சாங்க என்னத்தானே அடிச்சாங்க அதனால என்ன அருண் வாங்க அருண் விடுங்க அருண் பாத்துக்கலாம் ஏண்டி பாத்தையாடி அவரோட நல்ல மனச இவரை போய் குறை சொல்றேன்